ஹெட்லைன்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ராகு கேது பெயர்ச்சி 2020 செப்டம்பர் 23rd இந்த ராகு கேது பெயர்ச்சி மிதுனம்லேருந்து ராகு வந்து ரிஷபத்திலையும் தனுசுலேருந்து கேது வந்து விருச்சிகத்திலையும் அதாவது ஆன்டி கிளாக் வைஸ் மூவ்மெண்ட்டில் இந்த டிரான்சிட் நடக்கும். இந்த டிரான்சிட் பொதுவாக உலகளாவிய உள்ள பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு டிரான்சிட் தான் அடிப்படையில். இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டாக நீங்கள் எடுத்துங்க. இந்த ராகு கேது பெயர்ச்சி எந்த ராசிகளுக்கெல்லாம் நன்மையை தரும், எந்த ராசிகளாம் யோகத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? ராகு கேது பொதுவாக சர்ப்பகிரகங்கள் ஒரு ஜாதகருக்கு ஒரு ராசிக்கு தேர்ட் ஹவுஸ் மூன்றாம் இடம், அடுத்து ஆறாம் இடம், 10, 11 இந்த நாலு இடங்கள் வந்து ரொம்ப விசேஷம். 3, 6, 10 and 11 அடிப்படையில். இதையும் தாண்டி ஒரு சில இடங்களில் ஒருவேளை உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு கேது யோகம் பெற்றிருந்து அதில் ராகு தசையோ கேது தசையோ இல்லை அந்த புத்திகள் நடந்ததுன்னா நிச்சயமாக எந்த இடத்துல வந்தாலுமே சில நன்மைகளை தரும். இப்போ உதாரணத்துக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு கேது தோஷமே கிடையாது, பை பர்த்லேயே உங்களுக்கு வந்து 11 ராகு இருக்குது, இந்த டிரான்சிட்டும் உங்கள் ராசிக்கு ஃபேவரான இடத்துல வந்திருக்குன்னா இந்த ராகு பெயர்ச்சி உங்களுக்கு டெஃபினட்டாக அதோடைய பலன்களை நிச்சயமாக தரும். 9 கோள்களில் சர்ப்பங்கள் வந்து மெயினாக தடங்கள் பண்ணுறதுக்கு முக்கியமான 2 பிளானட்ஸ் வந்து ராகு கேது. என்னென்ன தடங்கள் உண்டு பண்ணணும், என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்தணும், நோய்கள் எப்படி கொடுக்கணும், தொழில் எப்படி நஷ்டங்களை ஏற்படுத்தணும், வேலையில் எப்படி இழப்புகளை ஏற்படுத்தணும், குடும்பத்தில் சண்டைகள் எப்படி ஏற்படுத்தணும், இதெல்லாம் ராகு கேது கொடுக்கறது தான். இது விலகும் பொழுது நிறைய நன்மைகள் நடக்கும். டீட்டெயிலாக ஒரு ராசிக்கும் தனித்தனியே என்னென்ன பலன்கள் எப்படி இருக்குன்றதை கிளியராக நான் கொடுத்துருக்கேன். ராகுவை போல் கொடுப்பார் இல்லை, கேதுவை போல் கெடுப்பார் இல்லை. ராகு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம், உங்களுக்கு வந்து வாரி வாரி வழங்குறதெல்லாம் ராகு தான். யோகம் பெற்றிருந்தால் உங்கள் பர்த் சார்ட்டை செக் பண்ணணும். கேதுவை போல் கெடுப்பார் இல்லை, ஒருவேளை கேது கெட்டு போயிருந்தால் அதிகமாக கெடுக்கும், ஏன்னா புத்தியை வந்து அது அழிச்சு கெடுக்கும். ஸோ உங்கள் ஜனனகால ஜாதகத்தை நீங்கள் வெரிஃபை, நீங்கள் எல்லோரும் வச்சுருப்பீங்க ஹாரோஸ்கோப், அதில் ராகு கேதுடைய பொசிஷன் என்ன, அதாவது எந்த வீட்டில் இருக்குது, அந்த வீட்டு அதிபன் எப்படி இருக்கார், என்ன நட்சத்திரம் இருக்குது, அந்த சாரத்தின் அதிபன் எப்படி இருக்கார், இதை தான் நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கணும். இதுக்காக நான் எல்லா மாதமும் உங்களுக்கு சொல்கிறது தான் lifehoroscope.in. இந்த வெப்சைட்டில் ஹாரோஸ்கோப் டவுன்லோட் பண்ணணும் விருப்பப்படுறவங்க, தேவைப்படுறவங்க பயன்படுத்துங்க. தேவைப்படலை உங்களுக்கு ஹாரோஸ்கோப் இருக்குன்னா ஸ்கிப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். டீட்டெயில் ராகு கேது பலன்களை ஃபுல்லாக பாருங்கள். தேங்க்யூ. மிதுன ராசி ராகு கேது பெயர்ச்சி. மிதுனம் ராசிகளில் இது வரைக்கும் இந்த மிதுனத்தில் தான் ராகு ரொம்ப நாள் வந்து டிரான்சிட் ஆகுது, இருந்து பிரவேசம் பண்ணியிருக்கு. இப்போது மிதுனத்தை விட்டு இந்த ராகு வெளியே செல்லும். மிதுனத்தை விட்டு ராகு வெளியே போகும்பொழுது மிதுனத்துக்கு இது வரைக்கும் இருந்த தடைகள், ஏமாற்றங்கள், எதிர்பார்ப்பு பூர்த்தி அடையாத ஒரு நிராசைகள், அதே மாதிரி கணவன் மனைவி இஷ்யூஸ், ஃபேமிலி இஷ்யூஸ், நிறைய தடங்கள், தொழிலில் கூட ஒரு பெரிய முன்னேற்றம் இல்லாமல் முடிவே எடுக்க முடியாத ஒரு குழப்ப நிலை, சில ஆரோக்கிய தொந்தரவுகள், இதெல்லாம் மிதுன ராசிக்கு இதுவரை ராகுவால் இருந்தாலும் கூட இந்த டிரான்சிட் என்ன பண்ணுன்னா ராகு மிதுனத்தை விட்டு வெளியே போச்சுன்னா முதல்ல உங்களுக்கு தடங்கள், பிரச்சனைகள், குழப்பங்கள், அவமானங்கள், பயம் இதெல்லாம் வெளியில் போகுதுன்னு அர்த்தம். ஸோ மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் தடங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு காலம் செப்டம்பர் 23rd ஆன்வர்ட்ஸ் ராகுவால். ஸோ ராகு உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னா வழி விட்டுருக்கு. இது வரைக்கும் வந்து ஒரு தடைக்கல் மாதிரி ஒரு பிளாக்கேஜ், இப்போ உங்களுக்கு வந்து வே கிளியராக இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் உங்கள் முயற்சியை பண்ணிங்கன்னா அந்த வேலை நீங்கள் பெட்டராகலாம். பட் மிதுனத்துக்கு அங்கே சனி 8 இருக்குது, குரு வந்து அடுத்த டிரான்சிட்டில் 8th ஹவுஸ் தான் போயிடும். இந்த குரு சனி 8 இருந்தாலும் கூட ராகுவால் உங்களுக்கு தடங்கள் கிடையாது, ராகுவால் உங்களுக்கு நெகட்டிவ் கிடையாது, வழிபாதையில் ராகுவால் உங்களுக்கு இடைஞ்சல் கிடையாது. இப்போது தேவையில்லாமல் எனக்கு ஒருத்தர் இடைஞ்சலாக இருக்காங்க, தேவையில்லாமல் எனக்கு ஒருத்தர் வந்து தடங்களாக இருக்காங்க, இவங்களால தான் எனக்கு வாழ்க்கையில் முன்னேற்றலை, இவங்களால தான் எனக்கு கல்யாணம் ஆகலை, இவங்களால தான் எனக்கு தொழிலில் சரியாக இல்லை, இவங்களால தான் எனக்கு வந்து பணம் சரியாக வரல, இந்த மாதிரி மற்றவங்களுக்கு மேலே பழி போடுற ஒரு சூழ்நிலை மிதுன ராசிக்கு இனிமேல் விலகும். அதுதான் ராகு. ராகு வந்து ஒரு அன்னோன், அன்வான்ட் பிளாக் அப்படின்னு சொல்லுவோம், தேவையற்ற குழப்பம், தேவையற்ற தடங்கள், அது மிதுனத்துக்கு வெளியில் போகும். இது வந்து உங்களுக்கு பேசிக்காக நீங்கள் புரிஞ்சுக்கணும். பர்த் சார்ட்டில் உங்களுக்கு ராகு நல்லா இருக்கான்னு செக் பண்ணி, உங்கள் லக்னம் என்ன, லக்னமிலேருந்து அந்த ராகு வந்து எந்த இடத்துல இருக்கோ அதை பொறுத்து யோகங்களை கொடுக்கும். சரி, 12 ராகு வந்தால் மிதுனத்துக்கு என்ன செய்யும், அது விரயஸ்தானம், விரயம் கொடுக்குமா, விரயம் கொடுக்கும், ஆனால் பயணமும் கொடுக்கும். ஸோ ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஊர் மாற்றணும்னு நினைக்கிறவங்க, இடம் மாற்றணும்னு நினைக்கிறவங்க, வேலையை வந்து வேறு ஊருக்கு ஷிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஒரு வெளிநாடோ இல்லை வெளி மாநிலங்களுக்காக முயற்சி பண்ணுறவங்க, ட்ரான்ஸ்ஃபர் வேணும்னு நினைக்கிறவங்களாம் அந்த ராகு ஃபேவர் பண்ணும். அதுதான் வந்து 12 இடத்துல உள்ள அயன சயன போஜன மோட்சக்காரக ராகு. பக்தி மார்க்கத்தில் உள்ளவங்களுக்கும் அந்த ராகு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ரிஷபத்தில் உள்ள ராகு மிதுனத்துக்கு 12th ஹவுஸில் வரதால் பக்தி மார்க்கத்தில் உள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவராக இருக்கும். இதையும் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். 12th ஹவுஸில் ராகுக்கு தான் சில விரயங்களை உண்டு பண்ணணும், அந்த விரயங்கள் வந்து சுகபோகத்துக்காக நிறைய பயன்படும். ராகுவே பார்த்தீங்கன்னா ஒரு யோக காரகன், சுகபோக காரகன் சொல்கிறோம். ஸோ 12th ஹவுஸில் ராகு வரும்போது சில தன்னுடைய சந்தோஷத்துக்காக சில செலவுகளை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். 3 நட்சத்திரங்களை கிடக்கும். செவ்வாயுடைய நட்சத்திரமான மிருகசீடம், ரோகிணி சந்திரனுடைய நட்சத்திரம், அதுக்கு அடுத்தது உங்களுக்கு சூரியனுடைய நட்சத்திரம். இந்த நட்சத்திரங்களில் ஃபஸ்ட்டு ஸ்டார் வந்து மிருகசீடம். மிருகசீடம் வந்து மிதுன ராசிக்கு ரொம்ப ஃபேவரான ஸ்டாரானு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ ரொம்ப ஃபேவரான ஸ்டாராக இல்லைனாலும் மிதுன ராசிக்கு லார்ட் ஆஃப் 11 வராது.
ஸோ பொருளாதார ரீதியாக இது கொஞ்சம் செலவையும் வரவையும் கொடுத்தாலும் கூட சில நோய் தொந்தரவுகள் ஆரோக்கியத்தில் சில சில தொந்தரவுகள் கொடுக்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப மினிமமான லெவலில், ஏன்னா அஷ்டமத்தில் சனி இருக்கிறதுனால இந்த ஃபோக்கஸ் இன்னும் கூடுதலாக வச்சுக்கணும். ஸோ மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் ராகுவால் அடுத்த 1.5 வருஷம் என்ன நடக்கும்னா, தடங்கள் நீங்கும், பயணங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், சுகபோகங்களுக்கு தேவையான செலவுகளை பண்ண வைக்கும், வேறு ஏதாவது ஒரு ஷிஃப்ட் ஒரு லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணோம், ஜாப் சேஞ்ச் பண்ணோம், இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணும். ஃபேமிலியில் உள்ள சங்கடங்கள் தடங்கல்கள் இல்லைனா விவாகரத்து வரைக்கும் போனால் கூட திரும்ப வர்றதுக்கெலாம் சான்சஸ் இருக்குது. பேச்சுவார்த்தை சுமூகமாகும். இது வரைக்கும் என்ன சொன்னாலும் மரியாதை இருக்காது, சொல்கிறத கேட்க மாட்டாங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட கேட்க மாட்டாங்க. நிறைய பேரோட வந்து மனஸ்தாபம் ஏற்பட்டிருந்தால் கூட பிரிஞ்சவங்களாம் ஒன்றா சேரத்துக்கு ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கும். இதெல்லாம் அந்த ராகு பண்ணும். தடங்கள் கல்யாணத்தில் இது வரைக்கும் இருந்த தடங்கள் போகும், படிப்பில் மாணவர்களுக்கு இருந்த தடங்கள் போகும், மெமரியே சரியாக இல்லை, சரியாக ஃபோக்கஸ் பண்ண முடியல, அந்த சூழ்நிலையும் மாறும். எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப ஃபேவராக இருக்கும். இதெல்லாம் மிதுனமுக்கு ராகுவால் ஏற்படக்கூடிய நன்மைகள், பொதுவாக நான் சொல்லக்கூடிய பலன். இப்போ கேது எடுத்துங்க. கேது எங்கே எக்ஸாக்டாக இருக்காருன்னா விருச்சிக கேது. மிதுனத்துக்கு விருச்சிகம் வந்து 6வது வீடு, 6th ஹவுஸ். அந்த இடத்துல கேது வந்து புதனுடைய, அதாவது உங்கள் ராசிநாதன் புதனுடைய நட்சத்திரமான கேட்டையில் தான் என்ட்ரி. அதுக்கடுத்தது அனுஷம், அதுக்கடுத்து விசாகம், இந்த நட்சத்திரங்கள் அப்படியே கடந்து வருவார். இதில் கேது வந்து புதனில் வரும்பொழுது என்ன மாதிரியான பலன்களை ஏற்படுத்தும்? 6th ஹவுஸில் கேது புதனில் வரும்பொழுது உங்கள் உடம்புல ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸோ இல்லை நச்சுத்தன்மைகளோ இல்லை உபாதைகளோ இல்லை ஏதாவது செரிமான பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதெல்லாம் நிவர்த்தி பண்ணி கொடுக்கும். நிவர்த்தி பண்ணோன்னா ஏதாவது ஒரு வலி வரும், அதுக்கப்புறம் நீங்கள் போய் டாக்டர் பார்ப்பீங்க, இல்லை அது என்னென்னு காரணம் யோசிப்பீங்க, அதுக்கேற்ற மருந்தோ இல்லை அதுக்கேற்ற உடற்பயிற்சியோ செய்யக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க, அது நிவர்த்தியை கொடுக்கும். இது கேது செய்யும். அனுஷ நட்சத்திரமில் கேது போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு டைம் அது. அந்த டைம் ஃப்ரேமில், அதாவது ஃபஸ்ட்டு கேட்டை நட்சத்திரமே 4 பாதங்கள், இதுவே உங்களுக்கு கிட்டத்தட்ட 9 மாதங்களை வந்து கொண்டு போகும். இந்த அனுஷ நட்சத்திரமில் கேது போகும்போது என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, சனியும் உங்களுக்கு 8ல் இருக்குது, குருவும் நெக்ஸ்ட் இயரில் வந்து 2021 பொறுத்த வரைக்கும் 8th ஹவுஸில் குரு, 8th ஹவுஸில் சாட்டன். இங்கே கேது வந்து 6th ஹவுஸில் சாட்டனுடைய ஸ்டாரை கனெக்ட் பண்ணும்பொழுது ஹெல்த்தில் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஹெல்த்தை விட மெயினாக ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கணும், வெஹிக்கிள் யூஸ் பண்ணும்போது ரொம்ப சேஃபாக இருக்கணும். உங்கள் பேரில் நீங்கள் வாகனம் வாங்காமல் இருக்குது இந்த டைமில் கொஞ்சம் நல்லது, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் பேரில் வாங்கிக்கலாம். இது சொத்து வாங்குறதா இருந்தாலும் யோசித்து வாங்கணும், தெரியாத நபர்கிட்ட பணம் கொடுக்கக்கூடாது, இதெல்லாம் கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கிட்டால் நல்லது. அதே மாதிரி வழக்கு பதியிறது இல்லைனா வம்புக்கு போகிறது, சண்டை பிடிக்கிறது, யாரையாவது எதிர்க்கிறது, இதெல்லாம் வேண்டாம். கேதுவுடைய அடுத்த பிரவேச காலங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்தால், சில விஷயங்களை ரொம்ப கூடுதல் விழிப்புணர்வோடு இருந்தால், ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் கொஞ்சம் சேஃப். இது நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டால் போதும். பர்த் சார்ட்டில் ஒருவேளை கேது நல்ல எக்ஸலண்ட் பொசிஷனில் இருக்குது, 11th ஹவுஸில் இருக்குது, அதுவும் குருவோடைய வீட்டில் இருக்குது இல்லை சுக்கரனுடைய வீட்டில் இருக்குது அப்படின்னா, அந்த கேதுவால் இந்த பெரிய கெடுபலை நடக்காது. இதை நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து கேது வந்து இந்த ஸ்டார்லெல்லாம் கனெக்ட் பண்ணும்பொழுது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்னது மாதிரி பொதுவாக ராகு கேதுவுடைய இடம் எங்கே, உடலில் வந்து நம்ம உடம்பு பகுதியில் ராகு கேதுவுடைய இடம் எங்கே, ஒரு ஆரோக்கிய தொந்தரவு கொடுத்தா எங்கெங்கெல்லாம் கொடுக்கும், இந்த மூக்கு வாய் தொண்டை தைராய்டுன்னு சொல்கிறோம் அது, அப்புறம் வந்து பற்களில் வந்து பிரச்சனைகள் வருது, மூக்கில் வந்து அடைப்பு ஏற்படுறது, காதில் பிரச்சனை வருது. கேது வந்து காதுக்கு முக்கியமான கிரகம், கேது தான் அந்த காதை இயக்கும். கேது தோஷம் பெற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த காதில் பிரச்சனைகள் வரும், அதுவும் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். அடுத்தது கேது வந்து இந்த குடல் சம்மந்தப்பட்டது, மெயினாக வந்து ஜீரண குழாய்கள் ப்ளஸ் உங்களுடைய இன்டஸ்டைன் இந்த ஃப்ளூயிட் இதெல்லாம் தான் இந்த கேது கனெக்ட் பண்ணுது. ஸோ மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் தடங்களும் எல்லாம் விலகினாலும் கூட, அது திருமண தடங்களாக இருக்கலாம், கல்வி தடங்களாக இருக்கலாம், தொழில் இடம் மாற்றம் எல்லா தடங்களும் விலகினாலும் கூட, கேது 6வது இடத்துல இருக்கிறதுனால ஒரு சில விஷயங்களில், குறிப்பாக வந்து ட்ராவல் பண்ணுறது, நான் சொன்ன மாதிரி இந்த வெஹிக்கிள் யூஸ் பண்ணுறது, உங்களுடைய பணம் கொடுக்கல் வாங்கல், பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட், மெயினாக நிறைய பேர் பிஸ்னஸ் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், நான் ரெடி ஆகிட்டேன், நான் வந்து ஃபுல்லாக இறங்க போகிறேன்னு நினைக்கிறவங்களாம், ஒரு செகண்ட் உங்கள் ஹாரோஸ்கோப்பை சுய ஜாதகத்தை செக் பண்ணி வெரிஃபை பண்ண பிறகு பண்ணிக்கிட்டால் நல்லது. குட் லக். இப்போ நீங்கள் பார்த்தது ராகு கேதுவுடைய பயிற்சியுடைய ஒரு பொதுவான பலன், ஒரு ஒரு ராசிக்கு நான் கொடுக்கறது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், எப்படி இதோடைய பலன் தெரிஞ்சுக்கிறது, உங்கள் சுய ஜாதகத்தை முதல்ல எடுத்து என்ன லக்னம், அந்த லக்னத்துக்கு ராகு எந்த இடத்துல பொசிஷனாக இருக்குது, 10ல் இருக்கா, 11ல் இருக்கா, 2ஆ, 3ஆ, 5ஆ, 8ஆம் இடத்துல இருந்ததுன்னா ராகு வந்து கண்டிப்பாக கெடுபலை செய்யறதுக்கு வாய்ப்பு அதிகம். அந்த வீட்டுடைய அதிபனை பற்றியும் பார்க்கணும், நட்சத்திர சாரத்தை பற்றி, இதெல்லாம் ஒரு டீட்டெயில் அஸ்ட்ராலஜி, இதெல்லாம் நீங்கள் பேசிக்காக படித்தா தான் புரியும். முதல்ல உங்கள் ஹாரோஸ்கோப்பை நீங்கள் ஜென்ரேட் பண்ணி பாருங்கள், இல்லை ஏற்கனவே வச்சுருக்கீங்களா எடுத்து பாருங்கள், அந்த இடத்துல ராகு என்ன டிகிரியில் என்ன நட்சத்திரமில் இருக்குது, பகை நட்சத்திரமில் இருக்கா. இப்போது இது வந்து லைஃப் ஹாரோஸ்கோப் .in அப்படின்னு நான் எவ்ரி மந்த் உங்களுக்கு சொல்கிறது தான், மறுபடியும் சொல்கிறேன், தேவைப்படுறவங்க அதை பயன்படுத்திங்க. லைஃப் ஹாரோஸ்கோப் .in வெப்சைட்டில் போங்க, உங்கள் ஹாரோஸ்கோப்பை ஜென்ரேட் பண்ண நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களுக்கு ஹாரோஸ்கோப்பே கிடையாதுன்னு நினச்சிங்கன்னா, உதோட ரீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜென்ரேட் பண்ணிங்க, அந்த ஹாரோஸ்கோப் ஆப்ஷன் இருக்குது. ப்ளஸ் அந்த சார்ட்டில் ராகுவுடைய பொசிஷன் பாருங்கள்,
அதோடைய ஸ்டார் இந்த ஸ்கூடம்னு இருக்கும், அதாவது நட்சத்திர பிரிவுகளில் ராகு அப்படின்னு போட்டு ஒரு ஸ்டார்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது என்ன ஸ்டாரில் இருந்து செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் ராகு ப்ளஸில் இருக்காரா மைனஸ் இருக்காரான்ட்டு நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுங்க. அப்போ தான் இந்த ராகுடைய ட்ரான்ஸிட் எந்த அளவுக்கு ஃபேவராக இருக்குன்றதை கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி கேது 8ல் வந்தோடனே பயப்பட வேண்டாம், ஏன்னா சிகிச்சைகள்லாம் வந்து இந்த கேது வந்து பொதுவாக கொடுக்கறது தான். அப்போ கேது வந்து என்ன செய்ய போகுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கினாலும் அந்த கேதுடைய ஸ்டார் என்ன, அதோடைய பொசிஷன் என்ன, இதெல்லாம் டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ராகு கேதுடைய பெயர்ச்சி உங்கள் ராசிக்கும் உங்கள் லக்னத்துக்கும் உங்கள் பிறவி ஜாதகம்க்கும் என்ன மாதிரியான பலனை தரும். இதில் குறிப்பாக ராகு திசையோ கேது திசையோ நடக்கிறவங்க, ராகு புத்தியில் கேது புத்தி நடக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் டீப்பாக பலனை கொடுக்கும். மீன்ஸ் மற்ற கோள்களுடைய இன்ஃப்ளூன்ஸை விட அந்த தசா புத்தி நடக்கும்பொழுது அப்போ அந்த பிளானெட்டுக்கு வந்து வீரியம் அதிகம், அதோடைய சார்ஜ் பவர் அதிகமாக இருக்கும். இதையும் நீங்கள் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தசா புத்தியில் என்ன நடக்குதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். இதையும் தாண்டி உங்களுடைய பிறவி ஜாதகத்தில் உங்களுக்கு வந்து ஒரு கன்சல்டேஷன் வேணும், எனக்கு சில டவுட்ஸ் இருக்குது, எனக்கு சில கிளாரிஃபிகேஷன் வேணும், எனக்கு வந்து சில ப்ரிடிக்ஷன் அபவுட் மை கரியர் வேணும், இல்லை ஹெல்த்துக்கு வேணும், இல்லை ஃபேமிலி பற்றி வேணும், இல்லை வேறு ஏதாவது ஒரு பர்சனலாக நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சாலும் கூட, தேவைப்பட்டதுன்னா டிஸ்பிளேயில் தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலமா மெசேஜ் அனுப்பிச்சு அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கலாம், இல்லை ஃபோன் பண்ணியும் நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஷெடியூல் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. பை ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.